உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதலாக அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளோட கூட்டம் 2 நாள் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த சூழலில் முதலமைச்சர் இன்று அதற்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இந்த சோதனை அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுகிறது சார்? அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கை வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கை என்று நான் வன்மையா கண்டனத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதாவது 2011-12 பணிப்பாளம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு, அந்த வழக்குல விசாரணை நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றம் அது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கும் போது பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கிடையில இதுல வந்து மூக்க நுழைக்கிற மாதிரி அமலாக்கத்துறை இந்த வழக்குல மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுலயும் வந்து 17-18 2 நாட்கள் வந்து பெங்களூர்ல அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் 2வது கட்டமா நடக்கிற போது அதை திசை திருப்புற முறையில அந்த செய்தியை வந்து மழுங்கடிக்கணும், அதுல பங்கேற்க இருக்கிற திமுக வந்து மிரட்டணுங்கிற நோக்கத்தோடு இந்த திட்டமிட்டு இந்த வழக்கு இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் அது அமலாக்கத்துறை மூக்க நுழைக்கிறதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. அமலாக்கத்துறை என்ன, நாட்டில் எல்லா வழக்குகளையும் செய்வதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா? கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை ஒரு அரசனுடைய நிறுவனம், அரசனுடைய துறை என்பது மாறி பாஜகவினுடைய ஒரு அமைப்பு, கிளை அமைப்பு போல. பாஜக யாரையெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்று நினைக்குதோ அவங்களெல்லாம் பழிவாங்குகிற ஒரு அமைப்பாக இன்றைக்கு அமலாக்கத்துறை மாறி இருப்பது ரொம்ப கேவலமா இருக்கு, வெட்கக்கேடு. இது அரசியல் சாசனத்துக்கே ஒரு வெட்கக்கேடு. இது எனவே இந்த நடவடிக்கையின் மூலம் வந்து திமுகவை மிரட்டணும். என்னன்னா, திமுக நம்முடைய எம்பிக்கள் கூட்டத்தில் வலுவான தீர்மானத்தை போட்டிருக்காங்க. நாடு அளவில், தேசிய அளவில் இன்றைக்கு எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கிற அந்த முகத்தான பணியில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான கட்சியாக இணைந்திருக்கு, பணியாற்றிக்கிட்டு இருக்கு. ஆகவே அந்த கட்சியை மிரட்டணும், அந்த கட்சி தலைவர்கள் வீட்டில் ரெய்டு நடத்தணும், சோதனை நடத்தணும், வழக்கு போடணும். இதனாலெல்லாம் திமுக மிரட்டி இந்த எதிர்கட்சி ஒற்றுமையை சீர்குலைத்து விடலாம்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது, அது பகல் கனவாக தான் போய் முடியும். இதுக்கெல்லாம் பயந்து இதுக்கெல்லாம் வந்து மிரண்டு போகிற ஒரு அரசியல் கட்சியாக திமுக இருக்க முடியாது. எனவே அமைச்சர் பொன்முடி வீட்டில் நடக்கிற இந்த சோதனை என்பது ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையை தவிர இது ஏதோ ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் நடக்கும் என்பதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த இது போன்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு நிறுத்திக்கணும்னு, அமலாக்கத்துறை நிறுத்திக்கணும். ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்க போகுது, அதில் இவங்க என்ன நுழையிறது? எதுக்காக இன்னைக்கு போய் நுழையிறீங்க? ஆகவே இது இந்த போக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது அரசியல் பழுவாங்க நடக்கிய நிச்சயமா அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இது போன்ற நடவடிக்கை வலுவா கண்டிக்க வேணும். நிச்சயமா இது தொடருமானால் இந்த நடவடிக்கை என்பது ரொம்ப வலுவான எதிர்ப்பை உருவாக்குவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சார், நீங்க குறிப்பிட்டது போல 11 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த வழக்கு தொடர்பா இப்போ சோதனை நடைபெறக்கூடிய காரணம் அப்படிங்கிறது பட்டியலிடக்கூடிய அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல ஒண்ணும் அவசியமே இல்லை. இந்த வழக்கு முடிகிற ஸ்டேஜில் இருக்குங்க, விசாரணை எல்லாம் முடிஞ்சு அந்த வழக்கு முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. ஆகவே அந்த வழக்குல வந்து எதுக்கு, அதாவது வந்து இப்படியான சோதனைகளை நடத்துவதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்து மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில ஒரு தவறான இமேஜை உருவாக்கணும் என்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யப்படுவது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லைன்னா 11 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து அதில் போய் நீங்கள் ரெய்டு நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுக்கு ரெய்டு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன அடிப்படை இருக்கு? எனவே இது வந்து திமுகவை ஐசோலேட் பண்ணணும், திமுகவை களங்கப்படுத்தணும். அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து 2024 தேர்தலில் திமுகவை வந்து வீழ்த்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு சதியோடு செய்யப்படுகிற நடவடிக்கை தான். ஏன்னா இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா மக்கள் மத்தியில ஒரு தவறான எண்ணம் ஏற்படும் என்று அவங்க நம்புறாங்க. ஆனா நிச்சயமா அதெல்லாம் ஏற்படாது. இந்த நடவடிக்கையின் மேலும் 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 பாஜக வந்து மக்கள் மத்தியிலிருந்து தனிமைப்படுகிற மக்களுடைய கோபத்துக்கு தான் ஆளாகுங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். மேலும் சார், நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா வந்து உணவுப் பொருட்களோட விலை உயர்வு அப்படிங்கிறது சமீப காலமா எவ்வளவு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. குறிப்பா தக்காளியோட விலை உயர்வு அப்படின்றது பெட்ரோலை காட்டிலும் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து மக்களை திசை திருப்பும் முயற்சியா தான் இது போன்ற நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறதா? இல்ல, கண்டிப்பா மக்கள் இன்னைக்கு வந்து மத்திய அரசின் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அதே மாதிரி இன்னைக்கு நாட்டில் வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோங்கிற அறிவிப்பு, இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு.
அதிலும் குறிப்பா வந்து விலைவாசி உயர்வுனா எல்லா பொருட்களும் தக்காளி மட்டுமில்ல காய்கறிகள் மட்டுமில்ல எல்லா பொருட்களும் வந்து மக்களால் வாங்கி சாப்பிடக்கூடிய முடியாத அளவுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு அடிப்படையான காரணம் மத்திய சர்க்கார் தான், அவங்களுடைய ஜிஎஸ்டி கொள்கை தான், அவங்களுடைய வரி விதிப்பு கொள்கை தான். என்ன சீதாராமன் என்ன நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து ஜிஎஸ்டி வசூல் வந்து மேலும் கூடியிருக்கு, மேலும் அதிகப்படுத்திருக்குன்னு பெருமைப்படுறாங்க. வரி அதிகரிக்க வரி வசூல் அதிகரிக்கிறதுனா விலைவாசி மேலும் மேலும் கூடுதுன்னு அர்த்தம். ஆகவே அது மக்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துற செய்திதானே. எனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி ரெய்டு நடத்துறது, இது மாதிரி அவங்கள வந்து கேள்விக்குறியாக்குறது போன்ற நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்றாங்க. நான் வந்து தவறு நடந்திருக்குன்னா அது வந்து நடவடிக்கை எடுக்கிறது யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனா தவறு நடந்ததை பத்தி விசாரணை நடந்துகிட்டு இருக்கிற போது அது விசாரணை முடிகிற செயல இந்த நேரத்தில் போய் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா என்னுடைய அழுத்தமான கேள்வி. ஆனா ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோடு நீங்க பண்றீங்கிறதான உண்மை அது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.